நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் மாற்றங்களை செய்ய போகிறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க நீங்கள் உடனே ஒரு ராசிக்குலான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்ன்றதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள் அனைத்து ராசிகளுக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்கப்போகுது இது மேஜர் ரோல் பிளே பண்ணும் என்ன காரணம்னா நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு எடுக்கும் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும் எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை வந்து சுபமாக கொடுக்குமா இது கரெக்டாக நடக்குமா இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா குருவுடைய பார்வை இருக்கா குரு எந்தளவுக்கு ஃபேவராக இருக்காரு தான் உங்களுக்கு குருவுடைய பலன் ஸோ குரு பயிற்சி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் ராகு கேது செப்டம்பரில் சனியுடைய ரோல் என்ன சனிதான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக நிலைத்தன்மையோட நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும் நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள் பல வருடங்கள் பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும் இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும் குரு எந்த இடத்துல இருக்கும் ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செப்டம்பரில் பதிமூணாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி இருபத்தி மூணு ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் குரு பெயர்ச்சி இந்த குரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் அதே இடத்துல அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார் தனுசுலேருந்து மகரம் நீச்சம் அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும் சனி மகர ராசியில் ராகு ரிஷபத்தில் கேது விருட்சிகமில் இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த பிடிச்செலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும் ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ராசி என்னுடைய லக்னம் என்னுடைய தசாம்சம் என்னுடைய நவாம்ச பாவம் என்னுடைய தசா புக்திகள் என்ன எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க ஏற்கனவே எழுத்து மூலியமாக தான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை எனக்கு ஒரு க்ளியர் ஹாரோஸ்கோப் வேணும் டீட்டெயிலாக வேணும் அக்யூரேட்டாக வேணும் நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன் நான் ஆஸ்திரேலியாக பிறந்தேன் யூஎஸில் பிறந்தேன் ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம் மேரேஜ் மேட்சிங்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில் உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி ஃபோர் பிளானட்ஸோடைய ஒரு ட்ரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிஷன் இது வந்து நெக்ஸ்ட் எயிட் மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் மீனம் ராசி இந்த குரு சனி ராகுக்கேதுடைய டோட்டல் கம்பைண்டு டிரான்சிட் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுது முதலே சொன்னது தான் ஃபஸ்ட்டு வந்து தனியாக நம்ம குரு மட்டும் எடுத்தோம்னா மீனமுக்கு குரு பலன் உண்டா லெவன்த் ஹவுஸில் குரு ஸோ மீனமுக்கு குரு வந்து உங்களுக்கு ஃபேவரான சைடில் டைரக்ட் பண்ணுறாரு இந்த எந்த மாதத்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து குரு பலன் அப்படின்னு வந்துடுச்சுன்னா மேரேஜ் பிஸ்னஸ் கரியர் ஜாப் ப்ரொமோஷன் ஸ்டேட்டஸ் இது வந்து குருவால் ஏற்படுது இப்போ சனியை வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணிப்போம் சனியோடு சேர்ந்த குரு இப்போ என்ன நடக்கப்போகுது லெவன்த் ஹவுஸில் சனியோடு சேர்ந்த குரு சனியும் குருவும் இணைவு இது என்ன மாதிரியான பலன்களுக்கு கொடுக்கும் சனி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய கரியரில் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் ஸோ உங்களுடைய லைஃபுடைய ஸ்டேட்டஸ் வந்து உயரப்போகுதுன்னு அர்த்தம் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால மேன்மையாக இருக்கும்னு அர்த்தம் மரியாதை கிடைக்கும்னு அர்த்தம் ஒரு வாழ்க்கை தரம்ன்றது ஒரு படி மேலே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ குரு சனியுடைய காம்பினேஷன் ராகுக்கு இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் நான்கு கிரகங்களுடைய இந்த டோட்டல் கூட்டணி மீனமுக்கு என்ன பண்ண போகுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து தேர்ட் ஹவுஸில் மூன்றில் வந்து ராகு ஒன்பதில் கேது ஒன்பதில் உள்ள கேது ஆன்மீகம் மூன்றில் உள்ள ராகு வந்து உங்களுக்கு சகாயம் ஃபேவர்ஸ் இந்த ராகு மேலே குருவுடைய பார்வையும் போய்விடும் ஒன்ஸ் வந்து ராகு ஒரு சுபா வீட்டில் இருந்து குருவுடைய பார்வையை போய் ராகு ரிசீவ் பண்ணிட்டாருன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் போதுன்னு அர்த்தம் இப்போ மறுபடியும் மீனம் ராசிக்கு எடுத்துங்க மூன்றில் ராகு பதினொன்றில் குரு சனி நீங்கள் இந்த ராசிக்கு ரெண்டு பருவம் பாருங்கள் ராசிலேருந்து மூன்றாவது வீடு நீங்கள் கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சனி இருக்கும் பலமான கூட்டணி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து ஆதரவு பெருகுதுன்னு அர்த்தம் அப்போது மீனமுக்கு மீனம் ராசி இல்லை மீனம் லக்னம்கு ஆஃப்டர் ஸோ லாங் டைம் உங்களுடைய கரியரில் உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்குன்னு ஒரு தடத்தை வந்து நீங்கள் பதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் இதே மீனமுக்கு வந்து உங்களுடைய கரியரில் உங்களுடைய வெல்த் உங்களுடைய இன்கம் உங்களுடைய லக் உங்களுடைய ஜாக்பாட் இதெல்லாம் கூட பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை பிஸ்னஸ் பீப்புள் யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கிறீங்களோ ப்ராஃபிட் அண்ட் கெயின் வந்து அதிகமாக அல்லக்கூடிய நேரம் இந்த நேரம் சடன்னாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் சடனாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபேவர்ஸாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து குரு சனி கொடுக்கக்கூடிய இன்னொரு பலன் ஸோ ராகு மேலே குரு பார்வை அன்எக்ஸ்பெக்டடாக நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு சனி கூட்டணி எதிர்பார்த்த பழங்கள்லாம் கரெக்டான ட்ராக்ல போகும் சரி நாம் நினச்சி ஒரு பிளான் பண்ண ஒரு விஷயம் அது ஒரு கரெக்டான ட்ராக்ல போனாலே அது ஒரு சக்ஸஸ்னு அர்த்தம் அந்த வகையிலேயும் இது வந்து ஒரு ஃபேவராக இருக்குது இப்போ மேரேஜ் ஆஸ்பெக்ட் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கேது தொந்தரவுகள் கிடையாது ஸோ மேரேஜில் தடங்கள் ராகுக்கேதுவால் கிடையாது தடங்கள் பண்ணுற கிரகங்களான சனி எங்கேயாவது எட்டு பன்னெண்டு நாலு இருக்கா அதுவும் இல்லை லெவன்த் ஹவுஸில் உங்களுக்கு எதெல்லாம் எதிர்ப்பாக வரணுமோ எதெல்லாம் பிரச்சனைகளாக வரணுமோ அதுவே உங்களுக்கு வந்து லாபத்தில் கரெக்ட் ஆகிடுது அடுத்து வந்து குரு நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல பிப்டி பர்சன்ட் மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் இப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேவர் நம்ம பார்க்கணும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெவன்த் ஹவுஸில் இந்த குருவுடைய பொசிஷன் இருக்குது ஸோ லெவன்த் ஹவுஸில் இந்த குருவுடைய பொசிஷன் வந்ததுன்னா இது ஏதாவது பெனிஃபிட் பண்ணுமா ஆட் அட்வான்டேஜ் இருக்குமா பத்துக்கூடிய குரு கரியரில் இன்னும் கூடுதல் ஃபோக்கஸ் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் மேரேஜ் லைஃப் சைல்டு பர்த் உங்களுடைய கரியர் ப்ளஸ் உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய பிளான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பயங்கர ப்ராப்பர்ட்டி ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் இது எல்லாத்துக்குமே இந்த டோட்டல் கூட்டணி கிரகங்கள் வந்து வலுவடைய போகுதுன்னு அர்த்தம் மீனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பிளானெட் என்னன்னா செவ்வாய் தான் செவ்வாய் மட்டும் நல்ல டிகிரியில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் இந்த இந்த வருஷத்துலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் வந்து மேஷத்தில் மறுபடியும் வக்ரமடையும் மீனத்துக்கு வரும் மறுபடியும் ஜான்வரியில் மேஷத்துக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் இந்த ரெண்டு ராசி தான் இருக்கும் மேஷம் மீனத்தில் ஸோ செவ்வாயும் கிட்டத்தட்ட ஃபேவரபிள் சைடில் தான் டைரெக்ட் ஆகிட்டுருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து மேஜர் பிளானட்ஸுடைய சப்போர்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது சந்திரன் டெய்லி மூவிங் பிளானட் அது தினந்தோறும் நகர்னால அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை கடக வீட்லேயும் வந்து உங்களுக்கு ராகு எதுவில் இப்போ கிடையாது ஸோ மீன ராசிக்கு ரூட் கிளியர் அர்த்தம் பாத் கிளியராக இருக்குது உங்களை ரூட் கிளியராக இருக்குது நீங்கள் வச்சது தான் சட்ட மாதிரி நீங்கள் போடுறது தான் உங்களுடைய பிளான்றது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னென்னா சாதகமான நேரம் ஸோ ஃபேவரபுள் சைடில் எல்லாமே டைரெக்டாக ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரைட் டைம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இல்லை நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் சைலண்ட் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து இது ஒரு ரைட் டைம் மீனம் மேக் சம் குட் பிளான் லைஃப்க்கு ஃப்யூச்சரை பற்றின சில முக்கியமான பிளான்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு செயல்படுத்துறதுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் டைம் இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த டைமை நீங்கள் நல்லா பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மனதளவில் ஒரு உற்சாகம் நிறைந்த காலகட்டங்களில் கிரக நகரங்கள் வர போகுதுன்னு அர்த்தம் ஸோ மைண்ட் வந்து இன்னும் கிளியராக இருக்கும் ஒரு ராசியிலே அசுபர்களுடைய இடம் பதியிலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் கிளியராக இருக்கும்னு அர்த்தம் ஸோ மீனும் சுபமான காலங்கள் ஆரம்பம் சந்தோஷமான காலங்கள் ஆரம்பம் முன்னேற்றமான ஒரு காலங்கள் ஆரம்பம் உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்திங்கன்னா ஷுவராக உங்களுக்கு வந்து வேகமான வளர்ச்சிகளை கொடுக்கும் அந்த வளர்ச்சிகளால் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல பலன்கள் தானாக அமையும் அப்படிங்கிறது அர்த்தம் பெஸ்ட் விஷஸ் குட் லக் இப்போ நீங்கள் பார்த்தது நான்கு கிரகங்களுடைய ட்ரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் ட்ரான்சிட் ஆகுது அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அதோடைய மெயில் ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது உங்களுடைய பேர்த் சாட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அது கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் எல்லாேருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும் இருந்தாலும் யாருக்கு அது வந்து பலிதான நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பலிதானே நடக்கும் அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்க எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும் நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும் இல்லைனா நான் எடுக்கிறதே எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல மேரேஜுக்கு இது ரைட் டைமான்னு எனக்கு தெரியல என்னோட தசா எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன ப்ளான் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றினா ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம் இதை தவிர நியூமராலஜி வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண்